ஆசிஃபா. காஷ்மீர் மாநிலம் கத்துவா என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்த இந்த 8 வயது சிறுமி கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தனது வீட்டிலிருந்து ஆடு மாடு மேய்க்க ஆடு மாடுகளுடன் வெளியே சென்றார். வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் அவளுடைய பெற்றோர் மற்றும் அக்கிராமத்து மக்கள் அனைவரும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் அந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு பின் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தாள். அதன்பின் நடத்தப்பட்ட மருத்துவ அறிக்கையில் அந்த சிறுமி 7 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டும் கொலை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்திய நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தால் நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. மேலும் இந்தியா முழுவதிலும் உள்ள மக்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது மட்டுமல்லாமல் இறந்து போன சிறுமி ஆசிபாவிற்கு விளக்கேற்றி அஞ்சலியும் செலுத்தி வந்தனர். மேலும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு நிரந்தரமாக ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்தியில் ஆளும் பாஜக அரசிற்கு தங்களுடைய கண்டனங்களையும் பொதுமக்கள் தெரிவித்து வந்தனர். இதனால் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கை விசாரித்து வந்தனர். ஆனால் விசாரணை நடத்திய போலீசார் குற்றம் செய்தவர்களுக்கு சாதகமாகவே நடந்து வந்தனர். இதனால் மீடியாவும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பாஜக கட்சிக்கு எதிராக கொதிப்படைந்தனர். இதனால் காவல்துறை இந்த வழக்கை வேறு ஒரு சிறப்பு போலீஸ் அதிகாரி மூலம் பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் மாவட்டத்தில் நடத்தினர். விசாரணையின் முடிவில் முக்கிய குற்றவாளியான கோவில் நிர்வாகி சஞ்சிராம், அவரது மகன் மற்றும் அவனது நண்பன் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பான தடயங்களை மறைத்தும் அழித்தும் வழக்கை திசை திருப்பியதற்காக 3 போலீசார் ஒரு சிறுவன் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் சிறுமி ஆசிஃபாவுக்காக தீபிகா என்ற வக்கீல் வாதாடினார். மேலும் வழக்கிற்கு தேவையான அனைத்து ஆதாரங்களையும் ஒன்றுவிடாமல் சேகரித்து அதை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தார். இதனால் குற்றவாளிகள் தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கொண்டனர். இந்த வழக்கை விசாரித்து வந்த சிறப்பு போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறுகையில், முஸ்லிம் மதத்தின் ஒரு பிரிவான பக்கர்வால் சமுதாய மக்களை மிரட்டி அவர்களை அந்த பகுதியில் வாழ விடாமல் அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றுவதற்காக கத்துவா சிறுமியை கடத்தி வந்து அடைத்துள் வைத்துள்ளார் அந்த ஊர் கோவில் நிர்வாகி சஞ்சிராம். ஆனால் அச்சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளானதும் அந்த குற்றத்தில் தனது மகனுக்கும் தொடர்பிருப்பதை அறிந்த பின் மகனை காப்பாற்ற சிறுமியை கொலை செய்ய முடிவெடுத்துள்ளார் இந்த சஞ்சயராம், இவர் அந்த போலீஸ் அதிகாரி கூறினார். இந்த வழக்கு 1 ஆண்டுக்கு மேலாக உச்ச நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் பஞ்சாப் சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. நேற்று இந்த வழக்கு இறுதிக்கட்ட விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரில் 6 பேர் மட்டுமே குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதன்பின் தண்டனை விவரங்கள் மாலை அறிவிக்கப்பட்டது. அதில் கைது செய்யப்பட்டவர்களில் முக்கிய குற்றவாளியான சஞ்சிராம், ரகுவேஷ்குமார் மற்றும் தீபக் கஜோரியா ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் மற்ற 3 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் இது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை கட்டியதும் ஆசிஃபாவிற்காக வாதாடிய வக்கீல் தீபிகா மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். ஆசிஃபா வழக்கில் நீதி வென்றுள்ளது என்றும் பெருமிதம் அடைந்தார். மத பிரச்சனைகளால் ஒன்றும் அறியாத அப்பாவி சிறுமியின் வாழ்க்கையை சூழ்நிலையை இந்த கும்பலுக்கு தற்போது கிடைத்த தண்டனை மூலம் சிறுமி ஆசிஃபாவின் ஆன்மா சாந்தி அடைந்துள்ளது.